சொன்ன வேல எதையுமே செய்யல எல்லாமே சொதப்பிட்டான் ஆள் எங்க இருக்கானே தெரியல அவன் போன் ஆஃப்ல இருக்கு இவனை எல்லாம் நம்பணும் பாரு என்ன சொல்லணும் வைமா போனை டென்ஷன் படுத்துட்டான் எஸ் சார் அவளோட பையனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிருக்கலாமே யோ சொன்ன அவ பேசாம இருப்பாளா பெத்த பஸ் சும்மா விடுமா இங்க வந்து ரகலை பண்ண மாட்டா அப்புறம் எல்லா காரியமும் சொதப்பிடுமையா நீ வேற ஏன் வெறுப்பேத்திக்கிட்ட போயா உட்கார்ந்திருக்க வேற என்னக்கா பண்ண முடியும் நான் இப்படி தான உட்கார்ந்திருக்க முடியும் மனமேடல் போய் கல்யாணம் பண்ணவ உட்கார முடியும் ஏண்டி உங்க அத்தை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா ஐயோ அப்படி இல்ல சொல்லுவனக்கனா அவர் மேல எனக்கு ரொம்ப நிறைய நம்பிக்கை இருக்கு இப்ப மாதிரியே காலையில நல்லா சாப்பிடுவாரு என்னடி கிண்டலா வேற என்ன செய்ய சொல்ற அவர் மாறு வேஷம் ரொம்ப நல்லதா இருக்கு ஆனா இசைக்கு பதிலா என்ன உட்கார வைப்பாருங்கற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லக்கா என்னடி அவர் மேல நம்பிக்கை இல்லன்னு இவ்ளோ சாதாரணமா சொல்ற மண்டபத்தை சுத்தி போலீஸ் நிக்குது உள்ள பூரா கிருஷ்ண குடும்பம் அவனுக்கு வேண்டியவங்க சக்கரவியூகத்தை உடைச்சிட்டு உள்ள போன அபிமன்யு மாதிரி மண்டபத்துக்குள்ள சிங்கம் மாதிரி நிக்கிறாரு யாருக்காக உனக்காக நீ போய் அவர் மேல நம்பிக்கை இல்லன்னு சொல்ற சிங்கம் மாதிரி உள்ள வந்து எதுக்கு நிக்கிறாரு ஏதாவது சர்க்கஸ் வித்தை காட்ட போறாரா ஏய் என்னடி பேசுற எவனோ ஒருத்தன் அவர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா போதும் உயிரோட வெளிய போக முடியாதுங்கறது அவருக்கு தெரியாதா அதுக்கும் துணிஞ்சு இங்க அவர் வந்திருக்காருனா ஏதாவது ஒரு திட்டத்தோட தான் வந்திருப்பாரு காலையில வரைக்கும் டைம் இருக்குல்ல பொறுமையா இரு என்னத்த பொறுமையா இருக்குது முகூர்த்தம் முழுசா ஃபுல்லா அவர் வீடியோ எடுப்பாரு எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாருக்கா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் பரவால முதல்ல அவரை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு ஏ அவருக்கு என்னடி அப்பாவும் பெரியமாவும் அவர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க யார்கிட்டயாவது சொல்லி பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து முதல்ல கிளம்பி போ சொல்லு கல்யாணத்தை நிறுத்துற வேலையை நான் பாத்துக்கிறேன் என்னடி இப்படி பேசுற வேற எப்படி பேச சொல்ற வாமா கீதா உண்மையை சொல்லு நான் என்னமா சொல்றது நான் எப்ப உன்கிட்ட போய் சொன்னேன் உண்மையே சொல்லுடி அந்த வீடியோ படம் எடுக்கிறவர் ஓம் புருஷ மாதிரி தான் எனக்கு தெரியுது மாதிரி என்னடி மாதிரி அவரே தான் என்ன திருட்டு தன நடக்குதுங்க அவர் எப்படி இங்க வந்தாரு எதுக்காக வந்தாரு மனுஷ செத்ததுக்கு துக்கம் விசாரிக்க கூட நீங்க வரல அதுக்காக அவர் சாவலன்னு ஆயி போயிடுமாமா வந்ததுல இருந்து என்ன குத்தி குத்தி கொண்டுகிட்டே இருக்க அந்த மனுஷ இல்லங்கற நினைப்பு எனக்கு வந்திருக்கூடாதுன்னா நான் பூவும் போட்டு வச்சிட்டு இருக்கேன் அதை அழிக்கணும்னு பார்த்த அது நடக்கல என்னதோ எவனோ ஒருத்தனை காட்டி உன் புருஷன் மாதிரி இருக்கான்னு சொன்னேன் இப்போ அவதான் என் புருஷன்னு சொல்ற அந்த மனுஷன் சாகலன்னு தோணுச்சுனா நீ சந்தோஷ இல்லடி பட்டிருக்கணும் எதுக்கு நீ இப்படி செத்துட்டார் செத்துட்டார்னு சத்தியம் பண்ணிட்டு இருக்கற அவர் போன கார் டிரான்ஸ்ஃபார்மர்ல மோதி இறந்துட்டார்னு தான் டெத் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை கொடுத்து எரிக்க சொல்லிட்டாங்க அதுக்கு அப்புறமா அவர் எப்படி வருவாரு ஆவியா வருவாரா எங்களுக்கு அப்படி தோணுதுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுனால தான் அப்படி தோணுது பாக்கறதுக்கு அந்த மனுஷன் ஓம் புருஷ மாதிரி தான் இருக்காரு அவர் கையில இருந்து அதே மச்சம் இவர் கையில இருக்கு ஏமா சாப்பிட்ற டேஸ்ட் கூடவா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஆ
புருஷன் சாகல, செத்துட்ட மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிட்டு இருக்காரு. இப்ப இங்க இருக்கிறதும் அவரே தான். ஏதோ திட்டத்தோட தான் நீங்க வந்திருக்காரு. இது உனக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்ல தெரியாம நடக்குதா, இதுதான் எங்களுக்கு தெரிய வேண்டியது. இது பாருமா, நாங்க போய் கிருஷ்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ரத்தன மூலமா விசாரிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் தான் இதெல்லாத்தையும் உன்ட்ட சொல்றோம். ஐயோ 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 அக்கா, என்னங்க பண்ற அக்கா? விடாதக்கா, ப்ளீஸ், சும்மா நீ சும்மா இருடி. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? ஏன் என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? எவனோ ஒருத்தனை பார்த்துட்டு இவன் தான் உன் புருஷன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த மனுஷன் செத்ததுனால தானே நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவர் இல்லைங்கறத ஏத்துக்க முடியாம நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரு பக்கம் இப்படி எல்லாம் பேசி என் மனசை நோகடிக்கிறீங்களே. போலீஸ் வரைக்கும் போய் என்ன விசாரணை பண்ணணும்னு ஏகிட்டே சொல்றீங்க? அக்கா, ப்ளீஸ் அக்கா, அழாதக்கா. அவர் செத்து போனதுக்கு ஆறுதல் சொல்றது கூட நீங்க ரெண்டு பேரும் வரல. நான் கேட்டனா? இல்ல இல்ல, ஏதோ அந்த மனுஷ புத்தி கெட்டு கெடுதல் செய்ய போய் செத்து போயிட்டாரு. எப்படி செத்தாலும் பெத்த பொண்ணு தாலி எடுத்துட்டு நிக்கிறாளே, இப்ப அவளுக்கு யாரு இருக்கா? நாம தான் பக்கத்துல இருந்து அவளை தேத்தணும்னு உங்களுக்கு தோணுச்சா? ஆனா கிருஷ்ண பையன் கல்யாணத்துக்கு போய் முன்னாடி நிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு, கிளம்பி வந்துட்டீங்க. அதையும் தப்புன்னு சொல்லல. ஆனா இப்ப வந்து என் புருஷ சாவுக்கு ஒரு விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க, அதைத்தான் என்னால தாங்க முடியல. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கேவலப்படுத்தணும் அவ்வளவுதானே? என்ன ஆறுதல் படுத்திக்க நான் போட்டுட்டு இருக்கிறதாலே உங்களை உறுத்துது. இத கழட்டி எரியணும் தானே இங்க வந்ததுல இருந்து கச்ச கட்டிட்டு நிக்கிறீங்க? இத கழட்டி நான் எரிஞ்சிடுறேன். என்னால தாங்க முடியலடி. எவனோ ஒருத்தரை காட்டி அவன் தான் புருஷன் சொல்றாங்க. அக்கா சொல்றது கேளு, நாடகம் பண்றா பாரு. வாய் மூடுங்க பரிமா, வாய் மூடுங்க. இத புடி, இத சும்மா அழுதுட்டே இருக்காத. அழுதான்னு சொல்றல, இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. நீ வா முதல்ல, வான்னு சொல்றல. இந்த ஜென்மங்களோட வாழ்றதை விட செத்து போயிடலாம். நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் லாரி லாரி அவனுக்கு பிரச்சனை வரப்போகுதா? நான் அதுக்கு சொல்லடா. ஒரு பக்கம் அந்த எம்எல்ஏ, இன்னொரு பக்கம் ஐயாவுன்னு எத்தனை டார்ச்சர். டே, இந்த டார்ச்சருக்கே பயந்தா எப்படி தம்பி? பொண்டாட்டி டார்ச்சர் அனுபவிச்சு பாரு, அப்பதான் தெரியும் இந்த டார்ச்சர்லாம் சாதாரணம்னு. இசையெல்லாம் அப்படி பண்ண மாட்டேன் தம்பி. நாங்க மூணு பேருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப பாரு, பாரா, சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள டார்ச்சர் ஆரம்பிச்சிருச்சு. நாங்க தான் சொன்னோம்ல. இவ எதுக்கு இன்னொருத்த கால் பண்றா? யாரா? நந்தினி. இதான் முக்கியமான விஷயமா இருக்கும், போய் பேசு. சொல்லு நந்தினி. பிரபா, உன்னை பார்க்கணும், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணுமா? கல்யாணம் முடிஞ்சு நாளைக்கு இசையோட நீ வீட்டுக்கு வருவல, அப்ப பாக்கலாம், பேசலாமே. இல்ல,
நான் உன்னை இப்பவே பார்க்கணும், இப்பவே உன்கிட்ட பேசணும். இப்ப எப்படி பார்க்க முடியும், பேச முடியும்? ப்ளீஸ் பிரபா, நான் மொட்டை மாடியில தான் இருக்கேன், நீ கொஞ்சம் வாயே. இல்ல நந்தினி, இப்ப எப்படி? ப்ளீஸ் பிரபா, சொன்னாச்சா? இல்ல நந்தினி என்கிட்ட ஏதோ பேசணுமா? மொட்டை மாடிக்கு வர சொல்ற. மொட்டை மாடிக்கா? மொட்டை மாடிக்கா? டேய் பாவண்டா, உன்னை டீப்பா லவ் பண்ணிட்டு உனக்காக விட்டு கொடுத்தவ, போய் ஆறுதலா நாலு வார்த்தை பேசிட்டு வா, போ. இல்ல நடராஜ், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? ஏன், நீ நந்தினி கிட்ட பேசணும்னு தெரிஞ்சா இசை தப்பா நினைப்பாளா? சச்சா, ஒரு துளி கூட அப்படி நினைக்க மாட்டாடா. பொண்டாட்டி தப்பா நினைக்காத எந்த விஷயத்தையுமே தைரியமா செய்யலாம்டா, போ பேசுவோம். இல்லடா, எனக்கு என்ன தோணுதுன்னா. டேய் குடுடா குடுடா, நான் பேசுறேன். டேய் டேய் இறா, நீ பேசுற. நந்தினி, நான் நடராஜ் பேசுறமா. பிரபா வருவோமா? நான் அனுப்பிச்சு வைக்கிறமா. அக்கா அவன் வந்துருவாங்க்கா, விஷயம் புரியாம அவன் அண்ணனி அவன் அனுப்பி வைக்கிறாங்க்கா. இங்க பாரு, நான் பிரபாவோட பேசிட்டு இருக்கிறத இசை வீட்டுல யாராவது பார்த்தா மட்டும் போதும், அதுக்கு நீ கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுக்கா. ஏய், அதுக்கு நான் பொறுப்படி. சரிக்கா. இரு அக்கா. அக்கா அந்த பக்கம் போக வேண்டாம், இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு, நீ இப்படியே போயிடு. போக்கா. சரி. டேய் நீ ரொம்ப நடிக்காத, போடா. எப்படிடா இப்ப போய்? போடா. டேய் நான் சொல்லிட்டே இருக்கேன், தைரியமா போய் பேசுவாடா. ஒண்ணும் இல்ல, போ போயிட்டு வா. போடா. எதுக்கு இப்ப வர சொன்ன? உக்கார் பிரபா. கஷ்டமா இருக்கு பிரபா. ஏ, உனக்கு என்ன பிரச்சனை? நிஜமாவே உனக்கு தெரியாதா, இல்ல தெரியாத மாதிரி கேக்குறியா? நான் ஏன் தெரியாத மாதிரி கேக்கணும்? நிஜமாவே தெரியல நந்தினி. பயப்படாத, நான் உன்னை கடிச்சு தின்னட மாட்டேன். இதுக்குதான் வர சொன்னியா? நாளையில இருந்து நீ இசையோட ஹஸ்பண்ட். பழைய மாதிரிலாம் நான் உரிமையோட பேச முடியாது, நினைச்ச நேரத்துல ஃபோன் பண்ண முடியாது இல்லையா? ஏன் அப்படிலாம் நினைக்கிற? நீ எப்பவும் போல என் கூட பேசலாம், பழகலாம். இசை அதெல்லாம் தப்பாவே நினைச்சுக்க மாட்டா, அவளை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? எப்பவும் போல பேசலாம், பழகலாம், ஆனா எப்பவும் போல லவ் பண்ண முடியுமா? ஏய், நீ இப்படிலாம் பேசுறது நல்லால. நீ எதுக்கு இப்ப தப்பா நினைக்கிறேன்? அப்படிலாம் சொந்தம் கொண்டாடணும்னு நினைச்சிருந்தா உன்னைதான் கட்டிக்குவேன்னு நான் ஒத்த கால நின்னு இருக்க மாட்டேனா?
உனக்கு என்ன பிடிக்கல? நீ செய்யதா பிடிச்சிருக்கன்னு சொன்ன, அதான் நான் ஒதுங்கிட்டேன். அது கூட ஒரு வகையில எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா முகூர்த்த நேரம் நெருங்க நெருங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. உன்னை வெட்டி கொடுத்துருக்க கூடாதோன்னு தோணுது. மனசெல்லாம் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பிரபா, எதுவுமே பேச மாட்டேங்கிற? இதுக்கு நான் என்ன பேசணும்னு எதிர்பார்க்கிற? சரி, நீ எதுவும் பேச வேண்டாம். நான் பேசுறத மட்டும் கேட்டுட்டே இரு, அது போதும். உன்னை ராமேஸ்வரத்துல பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், நீதான் என் வாழ்க்கைன்னு. உனக்காக தான் நான் சென்னைக்கே வந்தேன். நீ சேர்ந்தன்னு சொல்லிட்டு தான் நானும் அதே இன்ஸ்டியூட்ல சேர்ந்தேன். என்ன ஒருத்த கிண்டல் பண்ணான்றதுக்காக நீ அந்த கர்ணா கிட்ட சண்டை போட்டு கத்தி குத்தெல்லாம் வாங்கினியே. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், நான் உன்னோட தான் வாழ போறேன்னு. ஆமா, நீ இசைகிட்ட சொல்லி அனுப்புன, நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லி அனுப்பிட்டேனே. எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாதுன்னு. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அது எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்க? நீ வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க போற, அதனால உனக்கு இது முடிஞ்சு போன கதை. ஆனா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம காலம் பூரா உன்னையே நினைச்சிட்டு இருக்கணும்னு முடிவு பண்ண எனக்கு இது என்னைக்குமே முடியாத ஒரு கதை. என்ன உளற நீ? நிஜமா தான் சொல்றேன் பிரபா, நான் கல்யாணமே பண்ணிக்கிறதுலன்னு முடிவு பண்ணிருக்கேன். ஹே, உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, எனக்கு உன் மேல பைத்தியம். முட்டாள்தனமா உளறாத நந்தினி, நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லவும் இல்ல, உன்னை நான் ஏமாத்தவும் இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன தண்டிக்கிற மாதிரி இப்படி ஒரு முடிவு எடுக்கிற? நான் உன்னை தண்டிக்கணும்ல நினைக்கல பிரபா. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? சரி, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? நீ நல்ல பையனா ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, நீ சொல்றத நான் கேக்குறேன். சொல்றத நீ கேப்பியா? சொல்லு நந்தினி. நான் கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கிட்டுமா? என்ன பேசுற நீ? கொஞ்ச நேரம் குழந்தை மாதிரி மடியில படுத்துக்கிறேன் பிரபா. அதுக்கப்புறம் நீயே எனக்கு ஒரு பையனை பார்த்து சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு சம்மதம் இல்ல. பரவாயில்ல. குயில ஆண்டி, ஒரு நிமிஷம். ரூம்ல சிக்னல் கிடைக்கலன்னு நந்தினி போன் பேசிட்டு வரேன்னு வெளியே வந்தா, நானும் இங்க அங்கன்னு தேடி பார்த்தேன், ஆளை காணோம். மொட்டை மாடிக்குதான் போயிருக்கா போல இருக்கு. என்னால படியேறி போக முடியாதுமா, நீ கொஞ்சம் போய் பாத்துட்டு வரியா? சரி ஆண்டி. இந்த வாரம் போதும் பிரபா.
என்ன யாரும் தெரியுதுங்களா? நான் தான் உங்களோட டிசிபி கிரிதரன். பிரியமானவள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு வரும், தயவுசெய்து அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்கள். அது போதும், ரொம்ப நன்றிங்க.